வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வறட்சியான ஏரியாவில் நம்ம வைக்கப்பில் கட்டு வாங்கி நம்ம கால்நடைகளுக்கு போடுவோங்க. வைக்கப்பில் கட்டு எந்த மாதிரி கட்டை நம்ம வாங்கணும், நம்மளை வந்து எப்படி ஏமாத்துறாங்க, அதை நம்ம எப்படி கவனமாக பார்த்து எப்படி கட்டை நம்ம வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, பார்த்தீங்கன்னா இப்போது வைக்கப்பில் கட்டு வாங்கியிருக்கிறேங்க. இது நம்ம ஊரில் பார்த்தீங்க அப்படின்னா தீனி தட்டுப்பாடு ரொம்ப இருக்கிறது அப்படின்னால இது வெளியூர்லேருந்து வர்ற வைக்கப்பில் கட்டுங்க. இதெல்லாமே பாருங்கள். இந்த நம்ம விவசாயிகள் வந்து இதில் எப்படி நம்ம ஏமாந்து போகிறோம் அப்படின்னா, இந்த கட்டு பார்த்திங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு பெரும்பாலுமே 2.5 அடி நீளத்தில், 2.5 அடி 3 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. உயரம் 2 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. யார் விற்கிறவங்க லாரியில் கொண்டுட்டு வரவங்க சொல்லுவாங்க. இதில் உண்மை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஒரு வீடியோ அந்த மாதிரி பேலர் தயாரிப்பு கம்பெனியோட ஒரு வீடியோ எடுக்கும் பொழுது எனக்கு அது உண்மை தெரிஞ்சுது. இந்த கட்டு பார்த்திங்கன்னா எல்லா கட்டுமே 2 அடி 3 அடி நீளம், 2 அடி உயரம், பாருங்கள் இதில் வந்து 2 அடி உயரம் அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டு இந்த வெயிட் இருக்குது பார்த்திங்களா, இந்த வெயிட்டு ஒரு வைக்கப்பில் கட்டை 10 கிலோவிலிருந்து 24 கிலோ வரையிலும் சுற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட்டான கட்டை நம்ம பார்த்து வாங்கணும். அது எப்படின்னா, அந்த மிஷினில் வந்து ஒரு செட்டப் இருக்குது. அந்த மிஷினில் என்ன செட்டப் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வைக்கப்பில் வந்து இதே சைஸுக்கு வந்து பொது பொதுன்னு, அதாவது ரொம்ப லைட்டாக ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் பொது பொதுன்னு வந்து நம்ம வந்து சுற்றுற மாதிரி அதில் செட்டப் இருக்குது. இல்லை ரொம்ப டைட்டாக இறுக்கி சுற்றுற மாதிரியும் செட்டப் இருக்குது அந்த பேலர் மிஷினில். அப்படிங்கிறப்ப நம்ம இறுக்கி சுற்றும் பொழுது நமக்கு பில்லு வந்து அதிகமாக நமக்கு கிடைக்குது. இந்த கட்டியை நமக்கு வந்து இறுக்கி நம்ம சுற்றினாங்க அப்படின்னா நமக்கு பில்லு வந்து அதிகமாக கிடைக்குது. பாருங்கள் பாருங்கள், இந்த கட்டு ரொம்ப பொது பொதுன்னு இருக்குது பார்த்திங்கன்னா, பாருங்கள் பஞ்சு மாதிரி பொது பொதுன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி வாங்கின கட்டெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்கும், கட்டு வந்து தூக்குனாவே ரொம்ப வெயிட்டாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிட்லெஸ் கட்டுங்க. அதனால் விவசாயிகள் வந்து இந்த வைக்கப்பில் கட்டு, அதாவது வறட்சியான ஏரியாவில் இருக்க விவசாயிகள் வைக்கப்பில் கட்டு வாங்கும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வெயிட்டு நல்லா இருக்குதா, நீளம் அகலம்லாம் ஒரே மாதிரி தாங்க இருக்கும், நமக்கு யாருக்கும் தெரியாது. வெயிட் வந்து அதிகமாக இருக்குதா, எத்தனை கிலோ வெயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த லாரிக்காரரை கேட்டிங்கன்னாவே, சரி உங்களுக்கு ஏதாவது உண்மை தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையான விலையை சொல்லி விற்பாங்க. இல்லை அப்படின்னா மென்மையான கட்டு கூட, அதாவது பில்லு பொது பொது இருக்கிற கட்டு கூட, கம்மியாக இருக்கிற கட்டு கூட அது நல்ல விலைக்கு விற்றுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி நம்ம விவசாயிகள்லாம் ஏமாந்து போயிடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் கவனமாக வைக்கப்பில் வாங்கும் போது பார்த்து வாங்குங்க. நன்றி நண்பர்களே.